அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நாம் வாழுகிற இந்த உலக வாழ்க்கையிலே ஒவ்வொரு மனிதர்களும் இந்த உலக வாழ்க்கையை எப்படி கழிக்க வேண்டும் என்பதை பற்றி திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மிக தெளிவான வழிகாட்டுதல்களை நமக்கு வழங்கியிருக்கிறார்கள் என்பதை நாம் அத்தனை பேரும் அறிவோம். நம்முடைய வாழ்க்கையில் குர்ஆன் எப்படி வழிகாட்டுகிறதோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வழிகாட்டுகிறார்களோ, இந்த இரண்டு வழிமுறைகளை தான் நாம் ஏற்று வழிநடக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் நமக்கெல்லாம் தெரியும், இஸ்லாம் என்பது ஆன்மீகத்தை மாத்திரம் பேசக்கூடிய ஒரு மார்க்கமாக இல்லாமல் உலகத்தினுடைய அனைத்து செயல்பாடுகளிலும் ஒரு மனிதன் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி விலாவாரியாக பேசக்கூடிய, வழிகாட்டக்கூடிய ஒரு மார்க்கமாக, அற்புத மார்க்கமாக இருக்கக்கூடியதை நாம் அத்தனை பேரும் அறிகிறோம். இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுதல்கள் தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜி என்கிற வணக்க வழிபாடுகளோடு நின்றுவிடாமல் ஒரு மனிதன் சக மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் சேர்த்து ஒரு சமூக ரீதியிலான மார்க்கமாக இஸ்லாம் தன்னை அறிமுகப்படுத்தி இருக்கிறது. அந்த வகையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அதன் வழியிலே நடக்க வேண்டிய இஸ்லாமிய சமூகத்திடத்தில் இஸ்லாத்திற்கு மாற்றமான, இஸ்லாத்தை குளிதோண்டி புதைக்கும் விதமான காரியங்கள் அரங்கேறி வருவதை அவ்வப்போது நாம் கண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் கடந்த ஓரிரு நாட்களுக்கு முன்பதாக நடந்த ஒரு சம்பவம், பொலன்னறுவை கல்லேல்ல என்கிற பகுதிகளில் நடந்த ஒரு சம்பவம் சமூக வலைதளங்களில் வைரலாக பரப்பப்படுகிற காட்சியை நாம் கண்டிருக்கிறோம். ஒரு தாயை அவருடைய மகள் மிக கடுமையாக கொடுமைப்படுத்தக்கூடிய காட்சிகள் அடங்கிய வீடியோ பதிவுகள் தற்போது பரவிக்கொண்டிருக்கிறது. வயதான ஒரு மூதாட்டி, வயதான ஒரு தாய், அந்த தாயை சங்கிலியால் கட்டி வீட்டுக்கு வெளியிலே இருக்கக்கூடிய கழிவறையினுடைய பகுதிகளில் அவரை கட்டி போட்டு வைக்கிறார். அப்படியே இருந்து அந்த தாய் அதே இடத்தில் மரணித்திருக்கிறார். அந்த வீடியோவில் சொல்லப்படுகிற செய்தி அதுவாகத்தான் இருக்கிறது. இவ்வளவையும் செய்துவிட்டு அந்த வீடியோவில் பதிவாகக்கூடிய காட்சி என்னவென்றால், இந்த காரியத்தை செய்திருக்கக்கூடிய பெண்மணி வளர்ப்பு தாயை தான் இப்படி செய்ததாக சொல்லப்படுகிறது. வளர்ப்பு தாயோ அல்லது அவருடைய பெற்றெடுத்த தாயாக இருந்தாலும் அவரை வளர்த்திருக்கிறார் என்பதை தாண்டி அந்த எண்ணம் எல்லாவற்றையும் குளிதோண்டி புதைத்துவிட்டு அந்த பெண்மணியை, அந்த வயதான மூதாட்டியை சங்கிலியால் மிருகங்களை கட்டி போடுவதை போன்று கால்களில் சங்கிலியை போட்டு கட்டி மரத்தோடு அவரை கட்டி வைத்திருக்கிறார். அவர் மரணித்திருக்கக்கூடிய ஜனாசா, அவருடைய உடல் இருக்கக்கூடிய பகுதி கழிவறையினுடைய மேல் பகுதியாக இருக்கிறது. கழிவறையினுடைய மேல் பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்லாபுக்கு மேலதான் அவர்கள் படுத்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சி அந்த வீடியோவிலே பதிவாகி இருக்கிறது. ஊர் மக்கள் போய் பார்த்து அதை கண்டித்து போலீசுக்கு தகவல் சொல்லுகிற பதிவுகள் எல்லாம் அதிலே இடம்பெற்றிருக்கிறது. வீடியோ காட்சிகளை பார்க்கிற நேரத்தில் ஒரு மனிதனாக எந்த ஒரு மனிதனும் கல் நெஞ்சமும் கரைகிற அளவுக்குண்டான கவலைகளை அவர்கள் சுமந்து கொள்ளுகிற அளவுக்குண்டான காட்சிகள் தான் அதிலே அடங்கப்பட்டிருக்கிறது. ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுத்து சிறு வயது முதல் எவ்வளவு கஷ்டங்களை சுமந்து கொண்டு அந்த குழந்தையை வளர்த்தெடுக்கிறார். சுமப்பதே மாபெரும் கடினமாக இருக்கிறது. 10 மாதங்கள் சுமக்கிறாள். சுமக்கும் போது உண்ண முடிவதில்லை, உறங்க முடிவதில்லை, சரியான சாப்பாடுகள் கிடைக்காமல் இருக்கும், கிடைத்தாலும் சாப்பிட முடியாமல் இருக்கும். ஒவ்வொரு கஷ்டங்களையும் அணுவணுவாக சந்தித்து ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு குழந்தைகளையும் பெற்றெடுக்கிறார்கள். பெற்றெடுக்கும் போது மரணத்தின் விளிம்புக்கே சென்று வருகிறாள் தாய். இப்படியான கஷ்டங்களை எல்லாம் சுமந்து கொண்டு குழந்தைகளை பெற்றெடுத்து, பெற்றெடுத்தது முதல் அவர்களுக்கு பருவம் தெரிகிற வரைக்கும், திருமணம் முடித்து கொடுக்கிற வரைக்கும், பல பொழுதுகளில் திருமணத்திற்கு அப்பாலும் கூட அவர்களை கண்காணிப்போடு மிக கவனமாக வளர்க்கிற பணியை ஒரு தாய் தான் செய்து கொண்டிருக்கிறார். தகப்பனை விட தாய் தான் ஒரு குழந்தைக்கு மிக நெருக்கமானவராக இருக்கிறார். குறிப்பாக தன்னுடைய உடல் வழியிலான பாலை சுரக்கிற பாலை கூட தன்னுடைய குழந்தைக்காக கொடுத்து அந்த குழந்தையை வளர்த்திருக்கக்கூடிய ஒரு தாயை சங்கிலியால் கட்டி வைத்து கழிவறைக்கு மேலாக அவரை தூங்க வைத்து ஒரு மிருகத்தை நடத்துவதை போன்று மிருகத்தனமாக இந்த பெண்மணி நடந்து கொள்கிறாள் என்றால், இவளிடத்தில் மனித நேயம் என்பதோ, மனித பண்புகள் என்பதோ
கிஞ்சிற்றும் கிடையாது என்பது அந்த வீடியோவை பார்க்கும் போதே அத்தனை பேருக்கும் தெரிகிறது. மார்க்கத்தினுடைய வழிகாட்டுதல்கள் அவரிடத்தில் இல்லை, அதிலே 1% இல்லை, மனித பண்புகளும் 1% இல்லை என்பது பார்க்கும் போதே தெரிகிறது. ஏனென்றால் மனித பண்புகள் குறைந்தளவுக்கு இருந்திருந்தால் கூட எந்த ஒரு மனிதனும் இன்னொரு மனிதனை இப்படி துன்புறுத்த மாட்டான், சங்கிலியால கட்டி போட்டு இப்படி ஒரு காரியத்தை யாராவது பண்ணுவாங்களா? அதை மனிதர்கள் சகித்துக் கொள்ளுகிற விதமாகத்தான் அது இருக்கிறதா? அந்த வீடியோவை பார்க்கும் போது யாரும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு உண்டான ஒரு வீடியோவாக அது இருக்கிறது. குறிப்பாக சமூக வலைதளங்களே அந்த வீடியோவை இது சென்சிட்டிவ் வீடியோவாக இருக்கிறது என்று சொல்லி அதை ஹைடு பண்ணக்கூடிய அளவுக்கு இது மக்களுடைய மனங்களில் வேறு விதமான தாக்கத்தை உண்டாக்கிவிடும் என்று அதை மறைக்கிற அளவுக்கு அந்த வீடியோவினுடைய பதிவுகள் இருக்கிறது என்று சொன்னால், இந்த பெண்மணி எவ்வளவு வக்கிரம் கொண்ட ஒரு பெண்மணியாக, மார்க்கம் அறியாத ஒரு பெண்மணியாக, மனிதநேயம் இல்லாத ஒரு பெண்மணியாக அந்த தாயிடத்தில் நடந்திருப்பார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி அருளப்பட்ட திருமறை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா பெற்றோர் தொடர்பாக எப்படியான வழிகாட்டுதல்களை எல்லாம் நமக்கு தந்திருக்கிறான். அதையெல்லாம் பார்க்கும் போது ஒரு முஸ்லிமாக இப்படியான காரியங்களில் எந்த மனிதனாவது ஈடுபட முடியுமா என்றால் கண்டிப்பாக ஈடுபட மாட்டார்கள். திருமறை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லுகிற நேரத்தில் வக்கல்லா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா, என்னை தவிர நீங்கள் வேறு யாரையும் வணங்காதீர்கள், பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கள். அல்லாஹு தஆலா இடுகிற கட்டளை என்னவென்று சொன்னால், என்னை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்க கூடாது, பெற்றோருக்கு உபகாரம் செய்ய வேண்டும், அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி விட்டு அடுத்ததாகவே அல்லாஹு தஆலா எதை வலியுறுத்துறான் கேட்டா, நீங்கள் பெற்றோருக்கு உபகாரம் செய்ய வேண்டும். எந்த ஒரு மார்க்கமாவது இப்படி ஒரு வழிகாட்டுதல் தருமா? முதல்ல அல்லாஹுவை வணங்க வேண்டும், அல்லாஹ் அல்லாத யாரையும் வணங்கிவிடக் கூடாது, என்னைத்தான் நீங்கள் வணங்க வேண்டும் என்கிற ஏகத்துவ சித்தாந்தத்தை அல்லாஹ் சொல்லிவிட்டு தன்னை வணங்க வேண்டும் என்கிற இடத்திற்கு அப்பால் அடுத்தபடியாக என்ன சொல்லி காட்டுறான் சொல்லி சொன்னா, நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு உபகாரம் செய்ய வேண்டும், பெற்றோருக்கு தேவையான கடமைகளை செய்ய வேண்டும். அதை அழகாக பட்டியலிட்டு அல்லாஹு தஆலா தொடர்ச்சியாக சொல்லுகிறான். எப்படி எல்லாம் சொல்லுகிறான்? பெற்றோர்களில் இருவருமோ அல்லது ஒருவரோ முதுமையை அடைந்து விட்டார்கள் என்று சொன்னால், அந்த ரெண்டு பேருக்கும் பெற்றோர்களுக்கு சீ என்று கூட சொல்லாதீர்கள். இந்த வார்த்தை எதுக்கு சொல்லப்படுகிறது? சீ என்று கூட பேசாதீங்க உமா பாப்பாவுக்குன்னு சொன்னா அடிக்கலாமா, உதைக்கலாமா, சங்கிலியால கட்டி போடலாமா, இப்படி ஒரு அநியாயத்தை செய்யலாமா? சீண்டு கூட சொல்லாதீங்க என்று ஏன் சொல்லுகிறது? உலகத்துல யாராவது இப்படி ஒரு வழிகாட்டுதலை தர முடியுமா? ஏனென்றால் அல்லாஹுவை வணங்கியதற்கு பிறகு அடுத்த காரியமாகவே பெற்றோருக்கு நீங்கள் உபகாரம் செய்வதுதான் சொல்லப்படுகிறது. சீண்டு கூட சொல்லிடக்கூடாது. இப்படி உமா நீங்க எல்லாம் ஒரு உமாவா இப்படி கூட பேசிடாதீங்க, நீங்க எல்லாம் ஒரு வாப்பாவா இப்படி கூட பேசிடாதீங்க, அந்த அளவுக்கு நீங்கள் அவர்களுக்கு கண்ணியம் செய்ய வேண்டும். ஏன் அதை செய்யணும்னு கேட்டா, உங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி இந்த அளவுக்கு கொண்டாந்து விட்டுருக்கிறாங்க, இதை வேறு யாரும் செய்யல, அவங்க தான் செய்ய முடியும், அதனாலதான் தாய் என்கிற இடத்தில் இருக்கிறார்கள், அதனால தான் தகப்பன் என்கிற இடத்தில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு சீ என்று கூட சொல்லிவிடாதீர்கள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா கட்டளையிடுகிறானே. இந்த பெண்மணி செய்த காரியத்தை அதோடு ஒப்பிட்டு பாருங்கள், எவ்வளவு கர்ண கொடூரமான ஒரு காரியத்தை இந்த பெண் செய்திருக்கிறார். திருமறை குர்ஆன் இவ்வளவு செய்திகளை அந்த வசனத்தில் நமக்கு சொல்லுகிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே சஹாபாக்களுக்கு மத்தியில இருக்கும் போது சொல்றாங்க, மூக்கு மண்ணை கவட்டும், மூக்கு மண்ணை கவட்டும், மூக்கு மண்ணை கவட்டும்ங்கிறாங்க, ஆசமா போகட்டும்ங்கிறாங்க. ஏன் அதை சொல்றாங்கன்னு சொன்னா, சஹாபாக்கள் எல்லாம் கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், யாருடைய மூக்கு மண்ணை கவட்டும் என்று சொல்கிறீர்கள், எவன் இப்படி அழிஞ்சு போவான் சொல்றீங்க அப்படின்னு கேட்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எவன் ஒருவன் வயதான தாயையும் தகப்பனையும் பெற்றும், ஒருத்தருக்கு வந்து வயசான தாய் தகப்பன் இருக்கிறாங்க, அவர்களுக்கு உதவி உபகாரம் செய்து சொர்க்கத்தை அடையவில்லையோ அவனுடைய மூக்கும் அன்னை கவட்டும். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தர் சொர்க்கம் போகணுமாக இருந்தால் அவருக்கு தாய் தகப்பனுக்கு தாய்க்கும் தகப்பனுக்கும் அவர் உதவி செய்வதை விட சொர்க்கம் செல்வதற்கு வேறொன்றுமே இல்லை, அந்த ஒன்றுமே போதுமானது. ஆனால் ஒருத்தருக்கு வயசான ஒரு தாய் இருக்கிறாங்க, அல்லது வயசான ஒரு தகப்பன் இருக்கிறாங்க, அல்லது ரெண்டு பேருமே வயசாளியாக இருக்கிறாங்க, இப்படிப்பட்டவர்கள் கிடைத்தும் அந்த மனிதன் அவர்களுக்கு சேவகம் செய்வதன் ஊடாக சொர்க்கத்தை அடையவில்லை என்றால் அவன் நாசமா போவான் தானே, அவன் அழிஞ்சு போவான் தானே,
அவனுக்கு இதை விட வேற என்ன வேண்டி கிடக்குது? என்னத்த ஜகாத்து தான தர்மம் எவ்வளவு காரியம் செஞ்சியும் தன் தகப்பனையும் தாயையும் மதிக்கவில்லை என்றால், அவர்களுக்கு கண்ணியம் படுத்தவில்லை என்று சொன்னால், அவர்களை கவனிக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் நாசமாய் போய்விடுவார்கள். அப்ப மூக்கு மண்ணை கவ்வட்டும் என்று சொல்லுகிற அளவுக்கு இப்படி ஒரு சான்ஸ் உனக்கு கிடைச்சியும் நீ அதன் ஊடாக சொர்க்கம் போகலன்னா நீ எல்லாம் சொர்க்கம் போக முடியுமா என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். இப்ப நம்ம என்ன புரியணும்? இந்த சம்பவத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். சங்கிலியால் கட்டி போடும் அளவுக்கு அந்த தாய் செய்த குற்றம் என்ன? கழிவறைக்கு மேலால் தூங்க வைக்கிற அளவுக்கு அந்த தாய் செய்த குற்றம் என்ன? ஒரு மிருகத்தை போன்று அவளை நடத்துகிற அளவுக்கு இந்த பெண்ணை பெற்றதுதான் அவர்கள் செய்த குற்றமா என்பதை நாம் உணர கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் போது சீ என்று கூட சொல்லாதீங்க என்று சொல்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது வயதான பெற்றோர் கிடைத்து அவர்களுக்கு சேவகம் செய்து சொர்க்கத்தை அடையாதவன் அவன் மூக்கு மண்ணை கவட்டும் என்று சொல்லுகிற அளவுக்கு மிக பாரதூரமான காரியம் எதுன்னு சொன்னா, பெற்றோரை கண்ணிய குறைவாக நடத்துவது, பெற்றோரை அவமதிப்பது, பெற்றோரை துன்புறுத்துவது, பெற்றோருக்கு உபகாரம் உதவிகள் செய்யாமல் இருப்பது என்பதை இந்த செய்திகள் சொல்லி காட்டுகிறது. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இன்னொரு செய்தியை பாருங்க. ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் அழகாக அழகிய முறையில் உறவாடுவதற்கு, பாசம் வைப்பதற்கு, நேசம் காட்டுவதற்கு தகுதியானவர் யார், ஒரு நண்பரை எனக்கு சொல்லுங்கள் என்கிற விதமாக கேட்கிறார். கேட்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உன்னுடைய தாய் தான் உனக்கு ஏற்ற நண்பன், நீ உறவாடுவதற்கு தகுதியானவர் உன்னுடைய தாய் தான் என்கிறார்கள். பிறகும் ரசூலுல்லாஹ்விடத்தில் அதே கேள்வியை அந்த நபித்தோழர் கேட்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கும் உன்னுடைய தாய் என்கிறார்கள். பிறகும் கேட்கிறார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னுடைய தகப்பன் என்கிறார்கள். இந்த செய்தி சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து நமக்கு தெரிய வருகிற செய்தி என்ன? மிக அழகாக உறவாடுவதற்கு முதன்மை நபரே உலகத்தில் யாருன்னு சொன்னா தாய் தான். இரண்டாவது இடம் தகப்பனுக்கு, அதுக்கு பிறகுதான் பொண்டாட்டி உள்ள மற்ற அத்தனை பேருமே. முதன்மையான இடம் யாருன்னு கேட்டா உம்மாவும் பாப்பாவும். அப்ப முதன்மையாகவே நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டியவர்கள், உறவாட வேண்டியவர்கள், உறவினராக வைத்துக் கொள்ள வேண்டியவர்கள், அன்பு பாசத்தை பொழிய வேண்டியவர்கள் யாருன்னு சொன்னா தாயும் தகப்பனும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருப்பதாக சொல்லக்கூடிய குறித்த பெண்மணி தன்னுடைய தாயை சங்கிலியால் கட்டி போட்டு துன்புறுத்துகிறாள் என்று சொன்னால் அவளிடத்தில் இஸ்லாம் இருக்குமா? நம்ம மார்க்கம் இஸ்லாம் இவ்வளவு வழிகாட்டுதல்களை சொல்லியிருக்கும் போது நம்முடைய மக்கள் எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரியவில்லையா? எவ்வளவு தூரம் நாம பிரச்சாரம் செய்ய வேண்டியிருக்கிறது, எவ்வளவு தூரம் விழிப்புணர்வு உண்டாக்க வேண்டியிருக்கிறது, எவ்வளவு செய்திகளை மார்க்க ரீதியாக கற்றுக் கொடுக்க வேண்டியிருக்கிறது என்பதை நாம் அத்தனை பேரும் புரிய கடமைப்பட்டிருக்கிறோம். எவ்வளவு பெரிய ஒரு அநியாயத்தை இந்த பெண்மணி செய்கிறார். இஸ்லாம் எந்த அளவுக்கு உண்டான கட்டுப்பாடுகளையும் கடப்பாடுகளையும் பெற்றோருக்கு சொல்லுகிறது. ஆனால் இந்த பெண்மணி அதையெல்லாம் தூக்கி கடாசி விட்டு தன்னுடைய தான் நினைத்தவாறு தன்னுடைய தாயையே ஒரு மிருகத்துக்கு நிகராக வைத்து வழிநடத்தி இருக்கிறார் என்று சொன்னால் அவரிடத்தில் மார்க்கம் கிஞ்சிற்றும் இல்லை, இறைவனுடைய அச்சம் இருக்கவில்லை, இறைவனுடைய வழிகாட்டுதல்களை அவர் பொருட்படுத்தவில்லை என்பதுதானே அர்த்தமாகிறது. ஒரு வயதான தாயும் தகப்பனும் இருந்துட்டாங்கன்னா அவர்களை கவனிப்பது தொடர்பாக குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வசனங்கள், நூற்றுக்கணக்கான ஹதீஸ்கள் இப்படியே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து சொல்லிக் கொண்டு போகிற அளவுக்குண்டான செய்திகள் குர்ஆனிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கும் போது இதையெல்லாம் எத்தனை உரைகளில் கேட்கிறோம், எத்தனை சந்தர்ப்பங்களில் இது போன்ற செய்திகளை பார்க்கிறோம். குர்ஆனிலே பார்க்கிறோம், ஹதீஸ்களிலே பார்க்கிறோம், உரைகளில் கேட்கிறோம், பல சந்தர்ப்பங்களில் பல கலந்துரையாடல்களில் பார்க்கிறோம். இப்படியெல்லாம் பார்த்ததற்கு பிறகும் ஒரு பெண்மணி ஒரு மிருகத்தை விட கேவலமாக தன்னுடைய தாயை நடத்துகிறார் என்றால் அவரிடத்தில் இஸ்லாம் இல்லை, அவரிடத்தில் மார்க்கம் இல்லை, மார்க்கத்தினுடைய செய்திகளை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கவில்லை, குறிப்பாக மனிதநேயம் மறந்துக்கும் இல்லை என்றுதானே அர்த்தமாகிறது. எனவே நமக்குள்ள கடமை என்னவென்று சொன்னால், நாம் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கிற நேரத்தில் நாம் நம்முடைய பெற்றோர்களோடு எப்படி நடக்கிறோமோ அப்படித்தான் நம்முடைய பிள்ளைகள் எதிர்காலத்தில் நம்மோடு நடக்க இருக்கிறார்கள். நமக்கு கண்ணுக்கு முன்னால் நம்முடைய பெற்றோர்களுக்கு நாம் கண்ணியம் செலுத்த வேண்டும்.
அவர்களுடைய பிழைகளை பொறுத்து கொள்ள வேண்டும். அவர்களை கண்ணிய குறைவாக நடத்திவிடக் கூடாது. அவர்கள் தவறு செய்கிற நேரத்தில் அந்த தவறை உரிய முறையில் சுட்டிக்காட்டி நீங்கள் செய்வது பிழை, இதை இப்படி செய்யக்கூடாது என்று பக்குவமாக எடுத்து சொல்லி, ஏனென்றால் வயது போக போக சில காரியங்களை எப்படி செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்பதை புரியாமல் கூட பல கட்டங்களில் ஒரு மனிதன் நடந்து விடுவார். அப்படி நடக்கிற போதெல்லாம் நீங்கள் இப்படி நடந்தது பிழை, இப்படி நடக்காதீர்கள் என்று பக்குவமாக எடுத்து சொல்லி அவர்களோடு அந்நியமாக அன்பாக பண்பாக பாசமாக நாம் நடக்க வேண்டுமே தவிர அவர்களை சங்கிலியால் கட்டி போடுவது, அவர்களை அடிப்பது, அவர்களை துன்புறுத்துவது, அவர்களை அசிங்கப்படுத்துவது, அவர்களை கேவலப்படுத்துவது எல்லாம் இஸ்லாத்திலே மிக வன்மையாக கண்டிக்கப்பட்ட காரியங்கள். இறைவனிடத்தில் பாவங்கள் பெரும்பாவங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒன்றாக இது இருக்கிறது. எனவே இது போன்ற காரியங்களை விட்டு நாம் தவிர்ந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய வளரும் பருவத்து பிள்ளைகளுக்கு பெற்றோரை பற்றிய கண்ணியங்களை கற்றுக் கொடுங்கள். இந்த பெண்ணை போன்று யாரும் இருக்கக்கூடாது என்பதை கற்றுக் கொடுங்கள். பெற்றோரை கவனிக்கக்கூடிய சமூகமாக, முதியோர்களை கவனிக்கக்கூடிய சமூகமாக, மரியாதை வழங்கக்கூடிய சமூகமாக நாம் இருக்க வேண்டும். இது போன்ற கருப்பு சம்பவங்கள் நமது சமூகத்திலே நடந்தேறுவது இனியும் தவிர்க்கப்பட வேண்டும். இஸ்லாத்தை அதன் தூய வடிவத்திலே புரிந்து கொண்டவர்களாக வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் வாழச் செய்து நாளை மறுமையிலே அதற்குரிய கூலிகளை தருவானாக என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.